இப்போ நம்ம பார்க்குற பாரம்பரியமான கருங்கல்லே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற வீட்டுக்கான அழகான கேஸ்டல் ஸ்டைல் எலிவேஷன் ஒர்க் மினி லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் ஐடியா ரொம்பவே எலிகண்டாக ரஸ்டிக் லுக்லேயே பிளான் பண்ணியிருக்கிற லிவிங் ஏரியா ஹை சீலிங்கோட டிசைன் பண்ணியிருக்கிற வீட்டோட ட்ரையாங்குலர் ரூஃபிங் டெக்னிக் டிஃப்ரெண்ட் தீம்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கிற வீட்டோட ஒரு ஒரு பெட்ரூம்ஸ் அதுக்கான ஹேங்கிங் காட் ஓப்பன் ட்ரைன் ஷவரிங் டாய்லெட் ஐடியான்னு ஓவராலாக கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாவுமே இந்த வீட்டுக்கான ஹைலைட்ஸான விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. வீடு நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரமணி. இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற வீடு நம்ம சேனல்ல எப்பவுமே வர்ற வீடுகள் மாதிரி இல்லாம கொஞ்சம் புதுமையான முறையில கருங்கற்களாலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபியூஷன் ஸ்டைல் வீடு. இந்த வீட்டை ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைண்ட் கேட்டுக்கிட்ட மாதிரி கருங்கற்களை பயன்படுத்தியே தற்கால கட்டுமான முறைப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரூஃபிங்காகவும் நம்ம எப்பவுமே பயன்படுத்துற பிளாட் காங்கிரீட் ரூஃபிங் மட்டும் இல்லாம கூடவே புதுமையான முறையில ட்ரையாங்குலர் ஷேப்ல அதாவது ஒரு கூரை வடிவமைப்புல கிராஸ் கேபிள் ரூஃபிங் டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸ்டீரியருக்காக லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் ஸ்விம்மிங் பூல் யூட்டிலிட்டி ஏரியா அண்ட் ரிலாக்ஸேஷன் ஏரியான்னு பல விஷயங்கள் இந்த வீட்டுக்காக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியருக்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட அதிகமாகவே இன்டீரியருக்காகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கம்ப்ளீட் வாக் த்ரூ வீடியோ தான் இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பாக்குற இந்த வீடு பழமையும் புதுமையும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ரஸ்டிக் லுக்ல அதாவது பாரம்பரியமான இயற்கையா கிடைக்கிற கருங்கற்களை பயன்படுத்தியே முழுமையா இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் அண்ட் பால்கனி டிசைனை மேட்ச் பண்ணுற விதமாகவே காம்பவுண்ட் வாலை அமைச்சு கொடுத்து செப்பரேட்டாக கார் பார்க்கிங்கான கேட்டையும் அழகான ஆர்ச் செட்டப்போட மெயின் கேட்டையும் ரொம்பவே வித்தியாசமாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. முழுமையாக கருங்கற்களையே பயன்படுத்தியிருந்தா கூட அழகான கூரை வடிவமைப்பில் ரூஃபிங் அண்ட் பால்கனியோடவே ஆண்டிக் ஸ்டைலில் விண்டோ அதுக்கான கர்வ்டு சன்ஷேட் ஸ்லாப்னு ரொம்பவே தனித்துவமாக வீட்டோட எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் சிட் அவுட் ஏரியா. வீட்டோட முன்பக்கம் இருக்கிற இடத்துல ரைட் சைட் கம்ப்ளீட்டாக நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான வழியிலையுமே நேச்சுரல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால்க்கு அட்டாச்சாக ஈவினிங் டைம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்லேயே ஒரு பெஞ்ச் செட்டப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கருங்கல்லையே உயரமான சர்ஃபேஸ் வால், அதில் அழகாக கர்வ்டு ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்கிற விண்டோ, அதுக்கான சன்ஷேட் ஸ்லாப்னு எல்லாமே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் லுக்கை இந்த வீட்டுக்காக கொண்டு வந்திருக்கு. அடுத்ததான் மெயின் என்ட்ரிக்கு லெஃப்ட் சைட்லேயுமே மினிமலான வாட்டர் ஃபவுண்டைன் கார்டன் ஏரியா தவிர்த்து கம்ப்ளீட்டாக பேபி ஜல்லியில் ஃபில்லியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் சைட் செட்பேக் ஏரியாவில் ரா உட்லேயே ஷேப் பண்ணியிருக்கிற டபுள் சீட்டரோட ஒரு காஃபி டேபிள் அரேஞ்ச்மெண்ட், வீட்டோட பின்பக்கம் அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் அழகான காம்பேக்ட் சைஸில் பிளெஞ்ச் பூல் அண்ட் அதுக்கு அட்டாச்சாகவே கிட் பூல் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் அவுட்காக கிராஸ்ஃபிட் ஸ்டுடியோ செட்டப்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. கூடவே வெளியில் குளிக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் ஷவரிங் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சனில் இருந்து எக்ஸிட் ஆகிற சவுத் ஈஸ்ட் கார்னரில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், துணி துவைக்கிற கல்லுன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் அக்சசரிஸோட ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிட்டோட்டோட ஃப்ளோரிங்காக ஆத்தங்குடி டைல்ஸ், பழமையை பிரதிபலிக்கிற விதமாக மரத்தில் செதுக்கின பில்லர்ஸ் அண்ட் ஆன்டிக் ஸ்டைலில் ஹேங்கிங் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கம்ப்ளீட்டாக ரஸ்டிக் லுக்கில் ஆன்டிக் ஸ்டைல்லே இருக்கணுன்றதால கம்ப்ளீட்டாக எல்லா ரூம்ஸ்க்காகவும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆன்டிக் ஸ்டைல் பட்டன் ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை டீ குட்டில் ரெண்டு பாலியாக ப்ராஸ் ஃபினிஷிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இனி இந்த வீட்டோட இன்டோர் பிளான் அண்ட் டிசைன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் பார்க்குறது வீட்டோட ரொம்பவே அழகான லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாக்காகவும் அப்படியே ஒரு ரஸ்டிக் லுக்கையே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கூடவே லிவிங் ஏரியாவை ஹை ரூஃபிங்கோட டிசைன் பண்ணி அதுலேயே பிளெண்ட் ஆகிற மாதிரியே உட்டன் பேட்டர்னில் ஒரு டிவி யூனிட் ஏரியாவையும் பிளான் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வார்ம் எல்லோ அண்ட் ஒயிட்னு ரெண்டு ஷேட்லேயுமே லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணுற மாதிரியான லைட்டிங் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் லுக்கில் இருக்கிற ஒரு அழகான சோஷெல்ஃபையும் லிவிங் ஏரியா கார்னர்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க.
ஏரியாலயே வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்றதுக்கான ஸ்டேர்கேஸையும் அண்டர் ஸ்டேர்கேஸ் ஏரியாவை அழகா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சோஷியல் அரேஞ்ச்மென்ட்டும் கொடுத்திருக்காங்க. ட்ரெடிஷ்னலான வெஸ்டர்ன் ஸ்டைல் வீடுகளில் லிவிங் ஏரியாவில் ஒரு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாகவே ஆர்டிஃபிஷியலாக ஃபயர் பாட் அண்ட் வீட்டோட பல இடங்களில் ஆன்டிக் ஸ்டைலில் ஷோ பீசஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டோர் என்ட்ரிக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பாக்டான பெட்ரூமை கம்ப்ளீட்டாக ஒயிட் தீம்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்க்கான ரூஃபிங்குமே கூரை ஸ்டைலில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை ஹைலைட் பண்ணுறதுக்காகவே வுட்டன் பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒரு சைடு வால், இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற காட், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுன்னு எல்லாமே ஒயிட் கலர்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் கார்னர்லேயே அட்டாச் டாய்லெட் அண்ட் இந்த டாய்லெட்டையுமே பெட்ரூம் தீமை மேட்ச் பண்ணுற மாதிரியே கம்ப்ளீட் ஒயிட் கலர் ஃப்ளோரிங் அண்ட் வால் டைல்ஸோடவே வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கூடவே ஃபிட்டிங்ஸ்க்காக ஆன்டிக் கோல்டு ஃபினிஷையும் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட கம்ப்ளீட் ஃப்ளோரிங்காகவும் ட்ரெடிஷ்னல் ஆத்தங்குடி டைல்ஸ், அதுவும் ஒரு ஒரு ரூம்ஸுக்கும் தீம்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்ததாக சின்ன பேசேஜ் வழியாக வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமை ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் உட்டன் பேஸில், அதாவது இங்கே இருக்கிற ஊஞ்சலாக இருக்கட்டும், கட்டில், உட்டன் வார்ட்ரோப்னு எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரூஃபிங் தான், அதிலேயே சீலிங் ஒர்க்கோட லைட்டிங் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே கருங்கல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பேஸ்டல் கலர் பெயிண்டிங் ஒர்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு கார்னர்லேயே அட்டாச் டாய்லெட், இந்த டாய்லெட்டையும் வுட்டன் தீம் மேட்ச் பண்ணுற மாதிரியே ப்ரௌன் கான்செப்ட்லேயே வெஸ்டர்ன் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா டாய்லெட்டோட விண்டோவையுமே அழகான ஹனிகோம் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கிறது இன்னுமே ஹைலைட் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த பேசேஜ் ஏரியாலேயே ஒரு காமன் டாய்லெட்டையும் ரொம்பவே காம்பாக்டாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஏர் வெண்ட் இருக்கிற மாதிரியே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக
பார்க்க போறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல டைனிங் கம் கிச்சன். இந்த கிச்சன் அண்ட் டைனிங் காவும் ஒரு வுடன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இந்த ரஸ்டிக் லுக்கோட பிளெண்ட் பண்ற மாதிரியே ஒரு காம்பாக்டான டைனிங் ஏரியாவை அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டையே மற்ற வீடுகளில் இருந்து வித்தியாசப்படுத்தியிருக்கிற மாதிரியே வீட்டுக்கான இன்டீரியர் ஒர்க்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு யூனிக்கான ஸ்டைலில் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனையுமே ரொம்பவே அழகாக காம்பாக்டாக கிரனைட்டில் கவுண்டர் டாப்ஸ், பாட்டம் ஏரியாவில் ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸ், ஓவர் ஹெட் ஷெல்ஃப்ஸ் அண்ட் நல்ல வெண்டிலேஷன் இருக்கிற மாதிரியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே ஏற்கனவே வெளிப்பக்கம் பார்த்த யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக எக்ஸிட் டோரையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பயன்படுத்தியிருக்கிற கருங்கற்களையுமே பல இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவுட்டர் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேட், லிவிங் ஏரியாக்காக எல்லோ வித் ஒயிட் ஷேட் அண்ட் பெட்ரூம்காக ரெட் ஷேடுன்னு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இவங்க எடுத்துருக்கிற எஃபர்ட் கிரேட்டுன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் இப்போ பார்க்குறது ஒரு ஷோ ஷெல்ஃப். பட் இது ஒரு ஹிடன் பெட்ரூம்க்கான டோர்ஸ்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. டோர் ஓப்பன் பண்ணினா பார்க்குறது ஒரு நேச்சுரல் அப்பியரன்ஸ் தீம்லேயே பிளான் பண்ணியிருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம்க்கான லைட்டிங்ஸ் கூட கஸ்டமைஸ்டாக ஒரு கிளஸ்டர் ஸ்டைலே பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காகவே ஒரு சைட் வால் கம்ப்ளீட்டாக ரியலான வுட் பீசஸ்லேயே பேனலிங் பண்ணியிருக்கிறது அமேசிங் ஐடியா. கூடவே ஆன்டிக் ஸ்டைலில் ஸ்விட்சஸ் எல்லா ரூமுக்குமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு வால்லையும் நேச்சர் எஃபெக்டில் வால் மவுண்டட் ஃபிஷ் டேங்க், ரொம்பவே அழகான வுட் பேனலிங்கோட ஷோ ஷெல்ஃப், அதுலேயே ஒரு கிராஸ் வார்ட்ரோப் அரேஞ்ச்மெண்ட், அட்டாச்சாகவே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ஒரு லாங் மிரர், பட் ஓபன் பண்ணினா இதுவுமே டைனி ரூம் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு லாஃப்ட் ரூம் செட்டப். இந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லா மெடிடேட் பண்ற மாதிரி, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கான ரிலாக்ஸேஷன் ஏரியாவா தத்ரூபமான புத்தா பெயிண்டிங்கோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வெண்டிலேஷனுக்காக விண்டோ, அதுவுமே வீட்டோட அவுட்லுக் மேட்ச் பண்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப பாக்குறது அட்டாச் டாய்லெட், பெர்கோலா ஸ்டைல ஒரு ஓபன் டாய்லெட். ரூமை எப்படி ஒரு நேச்சர் தீமில் பிளான் பண்ணியிருக்காங்களோ அதே நேச்சர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காகவே வால்ஸில் பெபிள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பெர்கோலாலேயே நைட் எஃபெக்ட்டுக்காக லைட்டிங்ஸ் அண்ட் பிளான்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டே டைமில் அப்படியே நேச்சுரல் லைட் என்ட்ரு ஆகும், சேம் டைம் மழை பெய்தாலுமே அதையுமே என்ஜாய் பண்ணி குளிக்கிற மாதிரியான ஒரு செட்டப். கண்டிப்பாக வேறு லெவல் ஐடியா. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசட் அண்ட் ஷவரிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அடுத்ததா ஸ்டேர்கேஸ் வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்ஸோட பிளான் என்னவா இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு பிரம்மாண்டமாக இருந்தால் கூட வீட்டில் ஒரு ஒரு ரூம்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ஐடியாஸ் நம்ம ஒரு வீடு கட்டும்போது நம்மளும் நமக்கு பிடிச்ச ஐடியாவை எடுத்துக்கிற மாதிரியுமே இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க.
லிவிங் ஏரியா வரைக்குமே ஒரு கூரை கான்செப்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் ஒரு ஃப்ளாட் ரூஃபிங், ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ். சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் லெஃப்ட் சைடில் நார்த் வெஸ்ட் கார்னரில் நாலாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமை ஒரு கிளியர் கட் ரஸ்டிக் லுக்லேயே ஒரு ஹேங்கிங் காட் ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கோட பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் கார்னரில் அட்டாச் டாய்லெட். இது ஒரு ஓப்பன் கோர்ட்யார்ட் டாய்லெட் கான்செப்ட். சேம் டைம் ரஸ்டிக் லுக் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வால்ஸில் நேச்சுரல் ஸ்டோன் எஃபெக்டில் டைல் கிளியரிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மழை பெய்யும் போது அதில் குளிச்சிக்கலாம், மற்ற நேரத்தில் நேச்சுரல் எஃபெக்டில் ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஷவரிங் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒரு புது புது ஐடியாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஃப்ளோரிங்காக டிஃப்ரெண்ட்டாக பெபிள் ஃபில்லிங்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூம்லேயே அழகான கர்வ்டு ஸ்டைல் எக்ஸிட் டோர் வழியாக பார்க்குறது க்யூட்டான சின்ன கேஸ்டல் ஸ்டைல் பால்கனி. அடுத்ததாக இன்னொரு எக்ஸிட் டோர் வழியாக பார்க்குறது வெஸ்ட் சைடில் ஒரு பால்கனி. இந்த பால்கனியை சிட் அவுட் ஏரியாவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பெட்ரூம் ஆப்போசிட்லேயே ஒரு எக்ஸிட் டோர் பிளான் பண்ணி சின்னதாக ஒரு பேசேஜ் ஏரியா. இங்கேயே டெரேஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை காம்பாக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கூடவே பெர்கோலா செட்டப்போட காம்பாக்டான பார்பிக்யூ ஏரியா. பக்கத்துலேயே ஒரு கெஸ்ட் பெட்ரூமாவோ இல்லை கிட் பிளே ரூமாவோ யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமை காம்பாக்டாக லைட்டிங் எஃபெக்ட்ஸோட ஒரு க்ரீன் கலர் வால் பெயிண்டிங் தீமோடவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அட்டாச் டாய்லெட். இந்த டாய்லெட்டையுமே டிஃப்ரெண்ட்டாக பெட்ரூமை மேட்ச் பண்ணுற மாதிரியே வால் டைல்ஸ் அண்ட் க்ளோசெட் உட்பட சூஸ் பண்ணியிருக்கிறது இன்னுமே ஹைலைட்ஸ். இன்றைக்கி ஷோவில் பார்த்த புதுமையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பல பேருக்கு இதுதான் என்னோட ட்ரீம் ஹவுஸ்ன்னு நினைக்கிற மாதிரியான இம்பாக்டையும் இந்த வீடு கிரியேட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாம் தாண்டி இந்த வீட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற பல விஷயங்கள் நீங்கள் ஒரு புது வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குற விதமாகவும் அமைஞ்சிருக்கலாம். ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது மாதிரியான வீடுகள் மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட் ஹவுசஸ் அண்ட் லக்ஸரி கண்டெம்பரரி ஸ்டைல் ஹவுஸுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கான வீட்டையும் ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.